அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு தலைவராக உதயநிதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை சபாநாயகர் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அவினேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். அவினேஷ், இப்போ சபாநாயகர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பின் விவரங்கள். இன்றைக்கு சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாள். இன்றைக்கு பல்வேறு சட்ட முன்வடிவுகள் இன்றைக்கு சட்டமாக நிறைவேறி வருகிறது. அந்த வகையில் ஒரு புதிய அறிவிப்பை இன்றைக்கு சபாநாயகர் அறிவித்தார். குறிப்பாக சென்னையில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அண்ணா பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலினை நியமித்து அப்பா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். பொதுவாக இது போன்ற பல்கலைக்கழகங்கள்ல ஆட்சிமன்ற குழு என்று இருக்கும். அந்த அடிப்படையில அந்தந்த மாவட்டத்திலிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எவரேனும் ஒருவர் அதில் வந்து இடம் பெறுவார். அந்த ஆட்சிமன்ற குழுவில் இடம் பெறுவது வந்து வழக்கமான நடைமுறைதான். அந்த அடிப்படையில சென்னையில கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இருக்கக்கூடிய ஆட்சிமன்ற குழுவில் உறுப்பினராக சேப்பாக்கம் திருவள்ளி கேணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் நியமித்திருக்கிறாங்க. அதே போல கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துல ஆட்சிமன்ற குழுவில் வந்து உறுப்பினர்களாக கொங்குநாடு ஈஸ்வரன் அவர்களையும் அதே போல காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ் அவர்களையும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக நியமித்து சபாநாயகர் அப்பாவும் உத்தரவிட்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. குறிப்பா இந்த உறுப்பினருடைய பதவிக்காலம் பொறுத்தவரை ஆட்சிமன்ற குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் இருக்கும். எனவே 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக இருப்பாங்க. சிண்டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிண்டிகேட்டோட மெம்பரா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உதயநிதி ஸ்டாலினும் அதே போல கோவை பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு சிண்டிகேட் கமிட்டியில வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ கணேஷ் அதே போல குங்கு ஈஸ்வரனும் நியமித்து இன்னைக்கு பேரவையில சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். நன்றி அவினேஷ், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக தொடர்ந்து விரைவில்.